ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உரிமை தொகையாக 1000 ரூபாய் வராதவர்களுக்கு இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முக்கியமான சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து தொடங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்த நிலையில் செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து அனைவருக்கும் இந்த 1000 ரூபாயை கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாயை கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வரல. ஸோ செலக்ட் ஆகலைன்னா ஏன் செலக்ட் ஆகலை, இதை எதை பேஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த 1000 ரூபாய் வராதவங்களுக்கு எல்லாத்துக்குமே, வந்தவங்க வராதவங்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி தான் மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மெசேஜில் தான் உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சா அல்லது ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறான ரீசனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட்டை அனுப்பியிருக்காங்க. நீ இவங்க உங்ககிட்ட 2-3 அக்கௌண்ட் இருக்கலாம், அந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒன்று இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த பணம் எதுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கிறீங்களோ மெயினான அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக டிபிடி முறையில், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் சென்ட் பண்ணுறதுனால இப்படி தான் அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அதோட 4 ப்ராசஸ் மெயினாக அதை பண்ணுனா இந்த 1000 ரூபாய் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அவங்களோட தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருந்தாங்க. அதன்படி இதற்கு தேவையான ஏற்பாடுகளை 2 மாதமாக பண்ணிட்டு இருந்தாங்க. 2 கட்டங்களாக முகாம்கள் நடத்தி விண்ணப்பங்கள் வாங்கப்பட்டு அதுக்காக ஐடி கே பீப்புள் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போது வந்து 1000 ரூபாய் அனைவருக்குமே அனுப்பப்பட்டிருக்கு. அது செலக்ட் ஆனவங்களுக்கு இதன் தொடர்ச்சி அனைவரது வங்கி கணக்கிலுமே செலக்ட் ஆனவர்களோட வங்கி கணக்கில் 1 ரூபாய் மற்றும் 10 பைசா செலுத்தி வங்கி கணக்கு கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு செக் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இந்த 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே செப்டம்பர் 14ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்தே எல்லோருக்கும் இந்த 1000 ரூபாயை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது செப்டம்பர் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த பணிகளெல்லாம் ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுப்புனாங்க அப்படின்னு இதுக்கு ஏதோ ஒரே டைமில் இவ்வளோ பேருக்கு, அதாவது 1,60,000 பேருக்கு அனுப்பும்போது சர்வரில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படிங்கிறது கருதி தான் இதை ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இதை இப்போ வெற்றிகரமாக செயல்படுத்தியும் முடிச்சிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூபே கார்டு வழியாக இந்த 1000 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரூபே ஏடிஎம் கார்டானது 6000 பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ்ஏ இன்னும் வரல, இன்னும் 1000 ரூபாய் எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்து வரல, ஹவுஸ் ஓனருக்கு வந்திருக்கு எங்களுக்கு வரல அப்படின்னுலாம் கமெண்டில் லீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இப்போது ஒரு தீர்வு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வரங்கி இந்த 1000 ரூபாயானது செலக்ட் ஆனவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, செலக்ட் ஆகாதவங்களுக்கு தான் கொடுக்கல. இது ஏன் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செப்டம்பர் 18ஆம் தேதி தான் குறுஞ்செய்தியாக வரும். அந்த குறுஞ்செய்தியை பார்த்திங்கனாலே அதன் மூலமாக நீங்கள் மேல்முறையீடு, அதாவது ரீஅப்ளை பண்ணிக்க முடியும். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறுவதற்கு 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இப்போ 1,60,000 பேர் தான் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 56,00,000 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் கொடுத்த ஒரு 10 ரீசன்ஸ் தான் மெயினான ரீசனாக சொல்லப்படுது. அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 35% பேரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்னது போல தான், அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரி செலுத்தக்கூடாது, இந்த காரணம்தான் மெயினான காரணமாக இருந்தது. இதனால் மட்டும் கிட்டத்தட்ட 35 லட்சம் விண்ணப்பங்களை நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மின்சாரம், ஒரு வீட்டுக்கு 3,600 யூனிட்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களோட அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த கேட்டகரியில் வராங்க. இவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தமிழக அரசு TNEB வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள், உங்களோட ஆதார் எண்ணில் ஏதாவது கனரக வாகனங்கள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. மெயினாக கார், ஜீப்பு, டிராக்டர், லாரி போன்ற வாகனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த அப்ளிகேஷனை மெயினாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து தான் ஓஏபி பணம் வாங்குற சில பேருக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரீசன் பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது
எல்லாருமே கிட்டத்தட்ட 35% பேருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்குது, நாங்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் தான், எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் மெயினாக ஒரு 4 வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 18 பார்த்திங்கன்னா உங்களோட மனு மீதான தீர்வு அனுப்புவாங்க, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. மெயினாக பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறவங்க, கனரக வாகனங்கள் வைத்திருப்பாங்க, இபி யூனிட் வந்து 3600 யூனிட்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். சப்போஸ் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது ஆனால் உங்கள் ரியலாகவே உங்கள்கிட்ட 10 ஏக்கருக்கு உள்ளதான் நிலம் இருக்குது அப்படின்னு கொடுத்தா நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். நீங்கள் எங்கே போய் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது இ சேவை மன்றியத்தில் போயிட்டு நாங்கள் இந்த ரீசன்னால் ரிஜெக்ட் ஆயிருக்கு பட் எங்ககிட்ட அவ்வளவு இல்லை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது வந்து எங்கே போகும் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு போகும், அதாவது உங்கள் ஊரில் இருக்கிற விஏஓ, விஏஓக்கு மேலே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தாசில்தார் இருப்பாங்க, தாசில்தாருக்கு மேலே தான் இந்த ஆர்டிஓ இருப்பாங்க. ஆர்டிஓ கிடையாது, ஆர்டிஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் போகும். அவங்க இந்த அப்ளிகேஷனை பார்த்து அவங்க ஒரு தீர்வு சொல்லுவாங்க, அதாவது வீட்டுக்கு கள ஆய்வுக்கும் வருவாங்க, வந்து எல்லாமே சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சரியான நபராக இருந்தால் அடுத்த 30 நாட்களுக்குள்ளேயே இதுக்கான தீர்வு சொல்யூஷன் கிடைச்சிடும். உங்களுக்கு சரியாக இருந்துன்னா 30 நாளுக்குள்ளே இந்த 1000 ரூபாயும் கொடுத்துருவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் அனுப்பி கூட அது வந்திருக்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து இது எதில் இந்த 1000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, பிரைமரியாக இருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் சரியாக இந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, டிபிடி முறையில் தான், டைரக்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடில் தான் இதை அனுப்பியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கனாலே தெரியும் எந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து ஆதார் கார்டில் எது மெயின் பேங்க் அக்கௌண்ட்டாக லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த அமௌண்ட்டை செக் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை வந்து டிபிடி வெப்சைட்லேயே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதுக்கு உங்கள் க்ரோம் ப்ரௌசர்லேயே செக் பண்ணிக்கலாம். டிபிடின்னு போட்டிங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே போகும், அங்கே ஆதார் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிபிடி பேமெண்ட்ஸ் இருக்கும், அந்த பேமெண்ட்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத, ப்ரைமரி அக்கௌண்ட்டாக லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத அது காட்டும். அதுலேயே தான் இந்த அமௌண்ட்டை போட்டு விடுவாங்க. இனிமேல் வந்து மாதம் செப்டம்பர் மாதம் இவன் எப்படி 15ஆம் தேதி கிரெடிட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியே அக்கௌண்ட்டில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே போல் ரூபே கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கும், 6000 பேர் ரூபே கார்டு வச்சுருக்கிறவங்க ஏடிஎம்மில் போயிட்டு இந்த 1000 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த 1000 ரூபாயை வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் வீடு தேவிடி வங்கி சேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே, அதை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா போஸ்ட் மாஸ்டரே உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த 1000 ரூபாயை கொடுத்துருவார். ஸோ இதனால் 1000 ரூபாய் கிடைக்காதவர்கள் மேல்முறையீடு பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு முன்னே 2 நாள் தான் இருக்குது, அன்றைக்கு மேல்முறையீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதை மறக்காமல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.